ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கே இருக்கேன்னா வந்து இங்கே பாருங்கள், ஆர்ஆர் சின்ன போண்டா கடை வைசியால் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். இங்கே நேற்று வந்து என் போண்டா சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. உடனே வந்து அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், உங்களுக்கு காமிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்றைக்கி வந்திருக்கேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி வந்து என்ன டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே பார்க்கலாங்க. இது ஒரு டம்ளர் 50 ரூபீஸ். சீம்பால். ஆமா. இது பாருங்க, சீம்பாலுக்கு இன்னொரு கஸ்டமர் வந்திருக்காங்க. இவர் சீம்பால் ரெகுலர் கஸ்டமர். இங்க பாருங்க, நான் தயிர் வடை வாங்கியிருக்கேன். இப்போ நான் வந்து கொலக்கட்டை டேஸ்ட் பண்றேன். இப்போ நாங்க ரெண்டு பேரும் என்ன என்ன சாப்பிட்டு ட்ரை பண்றோம்னா சீம்பால் சாப்பிட போறோம். இங்க பாருங்க, சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கும். உப்பு போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. உப்பு சொல்றதுக்கு மறந்துட்டேன். உப்பு போட்டுக்கோங்க. வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்களா? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அப்பா கடை இருக்கப்ப நாங்கள் செஞ்சுக்கிறோம். இங்கே வந்து சொல்ல சொல்ல ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே ஓகே, குறைன்னு சொன்னால் சரி பண்ணிக்கலாம். குறை இல்லாமல் இருந்தால் 10 ரூபா சிப்ஸு கொடுங்க. வேற லெவலு. நான் ப்ளூ பர்ஸில் போட்டுருவேன், வல்ல பண்ண சொல்லுவேன். அதுக்கு ரொம்ப தான் இருக்கும். நம்ம கடை 15-16 வருஷம் வச்சுருக்கோம். சின்ன போண்டா, கார போண்டா, ஜவ்வரிசி போண்டா, பருப்பு வடை, உருளைக்கிழங்கு போண்டா, அதுபோக தயிர் வடை, கார அடை, கொலக்கட்டை, தட்டை முறுக்கு செட்டு, மிக்சர் வகை காரம், எல்லாமே ஊறுகாய்ட்டம், பூண்டு, இஞ்சி எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நம்ம கடைக்கு வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் காசு கொடுங்க, இல்லாட்டினா சாப்பிட்டு பேசாமல் போகலாம். என்ன குறை மட்டும் சொன்னால் போதும். குறைன்னு சொன்னால் சரி பண்ணிக்கலாம். குறை இல்லாமல் இருந்தால் 10 ரூபா சிப்ஸு கொடுங்க. இப்போ என்ன என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து காரபொண்டா மாவில் வந்து உருளைக்கிழங்கு போடுறோம். எல்லாருமே வந்து கல்லமாவு போண்டாவில் தான் போடுவாங்க. கல்லமாவில் நம்ம வந்து கார போண்டா மாவில் போடுவோம். அதனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி இந்த கடை சூஸ் பண்ணீங்க, சின்ன போண்டா கடைன்னு? ரொம்ப எங்கள் அப்பா காலத்தில் இருந்தே இருக்கு. எத்தனை வருஷமாக இந்த கடை ரன் பண்ணிட்டுருக்காங்க இந்த இடத்துல? இங்கே வந்து நாங்கள் ஒரு 30 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தேவாரம். அங்கேருந்து இதே பிஸ்னஸ் தான். இங்கே நம்ம கடையில் ஓனாக போடுறது என்னென்ன ஐட்டம்ங்க? ஓனாக போடுறது போண்டா ஐட்டம், தயிர் வடை, புளியடை, கொலக்கட்டை, இதெல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். பாக்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிலேட்டிவ் தான் பண்ணிட்டுருக்காங்க. என்ன வடை போட போறீங்க? நாங்க இப்ப ஜவ்வரிசி போண்டா போட்டுக்கறோம். ஜவ்வரிசி போண்டாவா? மொறு மொறு மொறுன்னு இருக்கும். வாசம் இங்க வருது. உங்க பேர் என்னக்கா? என் பேர் பவானி. உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்களா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா? அப்பா கடை இருக்கப்ப நாங்க செஞ்சு தரோம். நாங்க இங்க வந்து சொட சொட ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே. அடையே எங்களை முத நாளே அரிசி ஆட்டி வச்சுட்டு மறுநாள் வந்து உளுந்து ஆட்டி பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து போட்டாக்க கார போண்டா பந்து பந்தா வருங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. உப்பு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டம்ளருக்கு 1/2 டம்ளர் உளுந்து காலையில் உளுந்து ஆட்டி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து எங்கள் கடை ஆர்ஆர் கடைங்க, ரொம்ப ஃபேமஸான கடை. எப்படி வரணும்னு சொல்லிடுங்கம்மா. வைசால் வீதி, வைசால் வீதிக்கு வந்து இங்கே ராமர் கோயில் இருக்குது. அந்த ராமர் கோயிலுக்கு ஏற்றாப்புல எங்கள் கடைங்க. ஐயாசாமி வீதிக்கும் கேட்டாக்க சொல்லுவாங்க. வைசல் வீதியிலருந்து ராமர் கோயில். ஸோ 10 ரூபாய்க்கு 7 போண்டா கொடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சட்னி வந்து ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு.
வெங்காயம் தக்காளி மட்டும் தான் மிக்சடு. ஆனால் சட்னி பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்கினாலும் பட் 3 சட்னி 4 சட்னி வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் சட்னி மட்டும். டேடியோட ப்ரிப்பரேஷன் எப்போயுமே சூப்பராக இருக்கும்னு சொல்லி தான் சட்னி கோசமே மெயினாக வந்து போண்டாலாம் வாங்க வருவாங்க. இப்போ வந்து 20 ருபீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 20 ருபீஸ்க்கு வந்து 14 போண்டா வரும். சட்னி பார்த்தீங்கன்னா 2-3 சேர்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்பாங்க. ஸோ 14 போண்டா பட் சட்னி வந்து இவங்க 2 கேட்டனால பட் 2 சட்னி நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து வெள்ளரி விதையில் செய்கிற மைசூர்பா. இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கசகசல்வா. இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கொலக்கட்டை. இது வந்து அப்பளமாவு காரம் புளிப்பு எல்லாம் கலந்துருக்கும். இது அதிரசம். இதெல்லாம் கைமுறுக்கு ஐட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு முறுக்கு. புளிப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறது. மிக்சரு. இது நிப்பட்டு. இது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரம் முறுக்கு, தட்டை முறுக்கு. கரம் இருக்குது, தட்டை முறுக்குக்கு தனியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஊறுகாய் ஐட்டம் இருக்குது. இல்லை அதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் பண்ணுறது தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாயிஞ்சி மிக்சிங் ஊறுகாய். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்காய ஊறுகாய் ஸ்பெஷலு. பருப்பு பொடி, பூண்டு பொடி, இட்லி பொடி. இட்லி பொடியிலையும் ஸ்பெஷல் இருக்குது. அதுக்குள்ளே பெருங்காயத்தில் பண்ணுறது. ஆமாம் போட்டது. இதுக்கு நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதா கல்ல உருண்டை, கல்ல பருபி. இது பார்த்திங்கன்னா எள்ளுருண்டை. இது என்னங்க வித்தியாசமாக இருக்குது? இது வந்து கரம், இந்த சாலிடு மாதிரி. எதுக்கு ஒட்டுக்கிறது? இது வந்து இதுக்கு சென்ட்ரலில் வச்சு இந்த 2 பீஸ் வச்சு சாப்பிட்றது. ஓ சரி. ஆமாம் காரம் புளிப்பு எல்லாமே கலந்துருக்கு. ஆ தட்டை வர செட்டு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரசசாதத்துக்கு வந்து இந்த ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இந்த பொடி. ஆமாம் இது வந்து காணா பொடின்பாங்க. இது வந்து இங்கேருந்து வர்றதில்லை, எல்லாமே கூடலூர்லேருந்து வர்றது தான். இது வந்து நீங்கள் பொறிவிலங்காய் உருண்டை செய்வீங்கள்ல அந்த மாவு, பொறிவிலங்காய் உருண்டை செய்வீங்கள்ல அதோட மாவு. இதில் சக்கரை போட்டுக்கலாம், ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாவு. ஆமாம் பொறிமாவு. இது வந்து பெசல் பெருங்காய பொடி. நல்லா காரசாரமாக இருக்கும். நல்லாயிருக்கும். இது எப்படி சாப்பிடுங்க? இது இட்லி தோசைக்கு. இது ஒரு டம்ளர் 50 ருபீஸ். சீம்பால். ஆமாம் நாங்களே எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். ஸ்வீட்டு எல்லாமே வந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். சீம்பால் யாரும் சாப்பிடணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தால் கண்டிப்பாக கடையில் வந்துடலாம். நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணி சாப்பிட்டா வேலை முடிஞ்சு. என்ன சாப்பிட்டுருக்கீங்க? எத்தனை வருஷமாக வரு சாப்பிட்றீங்க? உங்களுக்கு உங்களுடைய ஃபேவரேட் இது கடையில் என்னங்க? நான் கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக இங்கே தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தயிரோட சின்ன போண்டா எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே எல்லாமே ஃபேமஸ் தான். எல்லாருக்குமே தெரியும் சின்ன போண்டா கடைன்னாலே எல்லாருமே இங்கே வயசில் இது தான் சொல்லுவாங்க. என்ன வாங்கியிருக்கீங்க? எத்தனை டைம் இங்கே வந்திருக்கீங்க? நான் வந்து இங்கே சின்ன வயசுலேருந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு அந்த டைம் இந்த சைடில் வரும்போது இங்கே வந்துடும். இங்கே வந்து இங்கே ஒரு டைம் இந்த ஒரு 10 ரூபா அந்த ப்ளைட்டு. இதில் வந்துட்டு ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் சேர்த்து ஒன்றுன்னு வைப்பாங்க. அதோட அந்த சட்னி ரெண்டே ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும் அது எப்படி இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து பிடிக்கும். டெய்லி நாங்கள் வந்து சாப்பிடுவோம். வாங்கினது எல்லாத்திலையும் ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கீங்களா? இல்லை நான் ரெண்டாவது வாட்டி வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் நாங்கள் சாப்பிட்டீங்களா? ஆமாம் ரெண்டாவது வாட்டி வாங்கியிருக்கோம். சரிங்க. தேங்க்யூ மேம். நான் இங்கே வந்துட்டு மேடம் இப்போது போண்டா, கார போண்டா, ஜவ்வரிசி போண்டா ப்ளஸ் பருப்போட மூணு சாப்பிட வந்துருக்கேன். எப்போவுமே இங்கே குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் தான் இருக்கும். அதனால் அதில் எந்த இஷ்யூ இருக்காது. ப்ளஸ் என் பையனுக்கு இங்கே வந்து சீம்பால் ரொம்ப பிடிக்கும். அந்த சீம்பால் தான் வாங்கி வந்திருக்கேன் மெயினாக. ஸோ ப்ளஸ் வந்து இது ஸ்நாக்ஸ் இருக்குது எனக்கு, சீம்பால் வந்து என் பையனுக்கு. இது பாருங்கள் என்னுடைய ஐட்டம் நான் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. இது ரெண்டு ஜவ்வரிசி வடை, இது கார வடை, இது வந்து பருப்பு வடை, அது சட்னி. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தனுஜு தலைவர் சாப்பிட்டுருக்காரு, இவரும் சொல்லுவார் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ பார்க்க வச்சு சாப்பிட்றோம் நினைக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு வாங்க, இந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள். ஜவரிசியோட சூப்பராக இருக்குது, ஒரு மருந்து இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சட்னி வேறு லெவலாக இருக்குது.
இப்போ வந்து கார வடை சாப்பிட்றேன். சாப்பிடு, ஏன் நோண்டிட்டே இருக்க? பிடிச்சிருக்குல்ல தனுஷு, எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பராக இருக்குது, ரெண்டுமே சூப்பராக, ரெண்டுமே அவருடைய ஃபேவரேட் சரியா, அதனால் கண்டிப்பாக பிடிக்கும். டேஸ்ட்டு உங்கள் வீட்டில் செஞ்சாலே நல்லா இருக்குல்ல, பருப்பொடி வேற லெவல் இருக்குங்க. கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு வந்தால் இப்போ ட்ரை பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக வந்து லொக்கேஷன் மேப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் தயிர் வடை வாங்கியிருக்கேன். எவ்வளோ தயிர் வடையில் பாருங்கள், வடை செமையாக இருக்குது. இங்கே பாருங்க, மிக்சரு எல்லாமே இருக்குது. சாப்பிட்டுட்டு சொல்கிறேங்க ஃபீட்பேக்கு. சூப்பராக இருக்குதுங்க. இது அது அடிஷ்னல் வேறு, இது சாப்பிட்டாவே போதும், ஒரு வடை சாப்பிட்டாவே போதும், சாப்பாடு சாப்பிட முடியாது அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, தயிரும் கரெக்டாக பிடிச்சிருக்கு. இந்த காரா பூந்திக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு, ட்ரை பண்ணுங்கள் வந்தால். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து கொலக்கட்டை டேஸ்ட் பண்ணுறேன். உள்ளே என்ன போட்டிருக்குன்னு நான் சொல்கிறேங்க. எனக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்குது, தேங்காய் பூ இருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் தேங்காய் பூ தான், சூப்பராக இருக்குது, ஸ்வீட்டாக நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கு, யம்மியாக இருக்கு, டேஸ்டாக இருக்கு. இந்த கடைக்கு வந்த சீம்பால் வாங்கிட்டு தான் போகணும். அப்புறம் வீட்டு போக வாங்கிட்டு போகலாமா? ஆ, அக்கா அக்கா எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாமா? சூப்பராக இருக்குங்க, இந்த கவிச்ச சுமல் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. பால்கோவா மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப வரும் கட்டியாக இருக்குது பாருங்க. வந்தால் ட்ரை பண்ணுங்கங்க, டெய்லி இருக்காது, இது வெரி ரேர். இன்றைக்கி என்னமோ எங்கள் லக்கு எங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் கடை ஃபோன் நம்பர் கூட இருக்குது, அப்பப்போ கேட்டுக்கோங்க. சீம்பால் பிரியராக இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. இருந்தோடனே இம்மிடியட்டாக ஓடி வந்துடுங்க. ஒரு டம்ளர் வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கங்க. நம்ம கடை டைமிங் சொல்லுங்க. காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 3-4 மணி வரைக்கும் போண்டா ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். சூப்பர் சூப்பர். இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.